வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம ஹெல்த்தியான டேஸ்டியான இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகக்கூடிய ஒரு அருமையான சட்னி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா எள்ளு சட்னி. ஸோ எள்ளை வந்து நம்ம அடிக்கடி நம்மளுடைய டிஷ்ஷில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு அருமையான ரெசிபி. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, வெள்ளை எள்ளு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காய் இதை துருவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டீஸ்பூன் இருக்கும். நான் வந்து தேங்காய் பத்தையாக எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்குவேன். ஃபஸ்ட்டு இந்த வரட்டு வாணலியில் எள்ளை வந்து நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு அப்படியே வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளை வந்து வறுத்தாச்சு, படப்படன்னு சவுண்டு உங்களுக்கு வரல அப்படின்னா, எள்ளை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பி இருக்கும். அந்த டைம் வந்தோடனே நீங்கள் வந்து அதை எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இதே வாணலியில், வரட்டு வாணலியில் அடுத்து நான் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் அதையும் வறுக்க போகிறேன். தனித்தனியாக வறுக்கணும், ஏன்னா எள்ளுடைய வறுப்பதம் வேறு, அந்த டைம் வேறு, இல்லை பருப்பு மிளகாவுடைய டைம் வேறு. ஸோ ஒன்றா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சில சமயம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே நம்ம வந்து செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம். எள் பருப்பு மிளகாய் எல்லாமே ஆறிட்டுருக்கு. ஸோ அது ஆறுற டயத்தில் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டேன், சின்ன சின்ன பீஸாக, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். எண்ணெய் விட்டுருக்கேன் அடுப்பில், அப்படியே மெதுவாக இதை வந்து அப்படியே தள்ளி நல்லா இது வெங்காயம் நல்லா அப்படியே கோல்டனாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து வதக்குவோம். ரெண்டையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காய் பத்தையையும் நல்லா அந்த மிக்சியில் போட்டு துருவின மாதிரி ஆக்கி இப்போ அது கூட சேர்த்துட்றேன். இப்போ நம்ம அடுத்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா, இங்கே பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய எள்ளு, பருப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் இதையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துருவோம். இப்போ தேங்காவை சேர்த்து கலந்துட்டு நான் பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பருப்பு, எள்ளு, மிளகாய் அதையும் சேர்த்துட்றேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து இதை பொடி மாதிரி ஆக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எள்ளு என்ன பண்ணுவோன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அரைப்படாமல் அப்புறம் முழுசு முழுசாக இருக்கும். அதனால தான் முதலே நம்ம கொஞ்சம் லைட்டாக பொடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை பொடிச்சிடுறேன். ஸோ நல்லா அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் விட்டுட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுவோம். அரைச்சதுக்கப்புறம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா சத்தான, சுவையான, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எள்ளு சட்னி ரெடி ஆகிடும். ஸோ அதை நான் வந்து நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம சட்னியை அரைச்சிட்டேன், இப்போ காமிக்கிறேன். ஸோ தாளிதத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேஸ்டியான, ஹெல்த்தியான, சூப்பராக இருக்கக்கூடிய எள்ளு சட்னி ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை கொஞ்சம் தளத்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கெட்டியாக வேணும் அப்படின்னா இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடுவோம். நீங்கள் வந்து இதை இட்லி, தோசை, அது போக வந்து சாதம் எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து இதை சாதத்தில் போட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் அந்த பொருளெல்லாம் வதக்கும் போதே புளியும் சேர்த்து வச்சு அரைச்சி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி புளிப்போடு ரெண்டுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த ஹெல்த்தியான எள்ளு சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உப்பு சேர்க்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க, நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு அருமையான, ஹெல்த்தியான, சூப்பரான டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ.